கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ என்னதான் நம்ம இங்கிலாந்து கூட கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாலும் இந்தியன் டீமில் பேட்டிங் ஆடலில் சில ஓட்டைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் பிரச்சனையாக இருந்துச்சு. என்னடா பண்ண போகிறீங்க, 5 பவுலிங் 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருந்தாலும் பாண்டியா இருக்கிற வரைக்கும் இருந்தாலும் அந்த பவுலர்ஸ் யாராவது அடி வாங்கிட்டே இருந்தாங்க. சிராஜ் வந்துட்டு ஏசியன் கேம்ஸ் அதாவது ஏசியா கப்பில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்ததுங்க. என்ன மாதிரியான பவுல், லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார், ஆனால் இங்கே விக்கெட்டே அவருக்கு கிடைக்க மாட்டேது, தடுமாற்றம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சமி உள்ளே வந்ததுக்கு செய்யும் நினைச்சிருக்கீங்க கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேல் அப்படி வந்துட்டு அப்படியே செமிஃபைனல் அப்படிலாம் போய் வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறோம். செமிஃபைனல் போகணும், ஃபைனல் போகணும், ட்ராஃபி அடிக்கணும், நம்ம மண்ணில் நம்ம தான் கிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். என்ன தான் நம்ம அணி மேலே பாசை வச்சிருந்தாரோ நம்ம சேனலோட கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ பாசை வேற, அதை தாண்டி நீங்கள் இதை தாண்டி பார்க்கணும் எது வந்துட்டு கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பேட்டிங்கில் குளறுபடிகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரோஹித் சர்மா ஆடுறாரு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு கே எல் ராகுல் ஆடுறாரு, அதை தாண்டி விராட் கோலி, இவங்க மூணு பேர் தான் பேட்டிங். இந்த 7 மேட்சில் இவங்களை தாண்டி ஒரு பிரபலத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவங்க மூணு பேர் மட்டும்தான் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் ஐஎஸ்ஐருடைய அந்த 50 அப்படிங்கிறத பார்த்தோம், அதை தாண்டி பெரிய இன்னிங்ஸ் இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப க்ரூசியலான ரோல் பிளே பண்ணியே ஆகணுங்க. பிகாஸ் அவர் ஆடக்கூடிய அந்த பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் தோனி இறங்கிட்டு இருந்த ஒரு பொசிஷன், 5வது 6வது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தோனியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஹிட்டிங் நல்லா ஆடினாலும் அவர் வர டைமில் ரன்னெல்லாம் லோவாக இருந்துச்சு அப்படின்னா உருட்டுவார், உருட்டி மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஜெயிப்பார் தோக்குறாரு அது வேற விஷயம், கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த மாதிரி பண்ணல, அதுதான் மிக முக்கியமான விஷயம். நேற்று மேட்சில் தடுமாறும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், அவுட் டு பிளே ஷார்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் விளம்பரத்துக்காக நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு யூடியூப்ல இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அவரே ஷார்ட் பால் அவுட் ஆயிட்டு போலாமா, புல் ஷாட் ஆட தெரியாமல் அவுட் ஆயிட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி தான். மும்பை பிளேயர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய அந்த ஷார்ட் பால் செம்மையாக ஆடுவாங்க, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா புல் ஷாட் செம்மையாக அடிப்பாங்க. மும்பை நோடி உடனே ஐபிஎல் பக்கம் போயிடாதீங்க, நான் வந்துட்டு இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட் சொல்லிட்டுருக்கேன். ரோஹித் சர்மாவும் மும்பை தான், ஸ்ரேயாஸ் ஐயரும் மும்பை தான். ஆனால் ரோஹித் சர்மா அந்த பாலை எவ்வளோ அழகாக தூக்கி ஸ்டெயிட்டில் வீசுறாரு, இவர் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மேலே தூக்கி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக வந்துட்டு கோலியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஷாட் தான், ஆனால் கோலி மேலே எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கால இந்த மேட்ச் வந்துட்டு போயிடுச்சே தவிர, அதை தாண்டி விராட் கோலி மேலே அவர்கிட்ட எந்த விதமான குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நேற்று மேட்ச்லேயே பேட்டிங் இல்லை அப்படின்னா கூட ஃபீல்டிங்கில் 25% ஆக்டிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டீம் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்றில் ஒரு மேட்ச் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ ஃபீல்டிங்கும் ப்ராப்பராக பண்ணியிருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் மேலே நேற்று பயங்கரமான ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொன்னோம். எனிவே இந்த 6 மேட்சில் 6 வின் பண்ணதுனால இந்தியன் டீம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, இதே 11 தான் போக போகிறாங்க. ஆனால் இதுவே நேற்று மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயரை கண்டிப்பாக வெளியில் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பொருளையே இருந்திருக்கும். என்ன வின்னிங்கில் இருக்கிறங்காட்டி தெரியல, பட் இருந்தாலும் அவருடைய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் குறைஞ்ச மேட்சை வச்சோ இட போட முடியாது, பிகாஸ் இன்ஜுரியிலிருந்து வந்த யாருமே வந்துட்டு டக்குன்னு குயிக் ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. பும்ரா இன்ஜுரியிலிருந்து வந்தார், ஏசியா கப் ஃபுல்லாக அடி வாங்கினார், பல இடத்துல அடி வாங்கினார், பழைய ஃபார்மே போச்சு அப்படின்னு சொல்லணும், இப்போ தான் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுட்மன் கில் இன்ஜுரியிலிருந்து வந்தார், இப்போ தடுமாறிட்டு இருக்காரு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயரோ இன்ஜுரி காய்ச்சல்லேருந்து வந்திருக்காரு, இப்போ தடுமாறிட்டு இருக்காரு. குயிக்காக அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது பிடிச்சாகணும். மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு மேட்ச் 3 மேட்சை பயன்படுத்தி ஃபார்முக்கு வந்தா உண்டு, இதுவே அடுத்த மேட்சை சொதப்பிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக வேற யாராவது உள்ளே வந்துதான் ஆகணும். இசான் கிஷன் உள்ளே கொண்டு வரலாமாப்பா, அது சரியான ஒரு மூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், மிடில் ஆடமாட்டாருன்னு சொல்ல, ஆனால் அவருடைய அந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஸ்பாயிலாக போயிடும். கமெண்ட்ரியில் சீக்கா கூட வந்துட்டு சொல்லியிருந்தாரு, பிகாஸ் அவன் ஒரு நல்ல ஓப்பனர், அவன் வந்துட்டு ஒரு ஓப்பனிங்கில் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ சுட்மன் கில் நல்லா ஆடலின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இசான் கிஷனை கொண்டு வரலாம். நம்ம கிட்ட இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே, பேக்கப்புக்கு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லை அப்படிங்கிற
மேட்டர் விஷயம் தான். ஸோ சஞ்சு சாம்சன் மாதிரியான ஆட்கள் வச்சிருந்தோம் அப்படின்னா உள்ள கொண்டு வந்திருக்கலாம், இப்ப வேற வழி கிடையாது. இருந்தாலும் தமிழக வீரர் அஸ்வினா உள்ள கொண்டு வாங்க. பவுலிங்கை பார்த்தோம் அப்படின்னா நேற்று மேட்ச்ல வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கிரவுண்டு பார்த்தோம் அப்படின்னா பால் நின்று வருது அப்படிங்கிறதுனால நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி மேட்ச்ல குல்தீப் யாதவ் வச்சு பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அஸ்வின் இருந்தா அஸ்வின் வந்துட்டு அந்த ஆங்கரிங் பண்ணி கொண்டு போடக்கூடிய அந்த பேட்டிங் ஸ்கில்லும் இருக்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்லேயே கண்டிப்பா ஒரு 3 விக்கெட் பக்கம் எடுத்து கொடுத்துருவாருங்க. 10 ஓவர்ல அந்த ஒரு டிஃப்ரெண்டான வேரியேஷன் பவுலிங் ஸ்டைல்ஸ் அவருடைய கேரம் பால் நச்சு நச்சுன்னு போட்டு அந்த ஒரு 3 விக்கெட்டாவது அட்லீஸ்ட் எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு மேட்ச் அடிவாங்கனா கூட மீதி 7 மேட்ச்ல ஒரு 7 மேட்ச் நீங்க அவர் ஆடுறாருன்னு நீங்க வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிவாங்கனா கூட மீதி இருக்கக்கூடிய அந்த 5 மேட்ச் அப்படிங்கிறத அவர்கிட்ட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அஸ்வின் உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியும் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க ஷ்ரேயஸ் அய்யருக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் தான் உள்ள வரணும்னு சொல்லிட்டு, ஆனா அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இதை தாண்டி ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா என்னன்னு சொல்லி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கே இன்னும் தெரியலைங்க. ஸோ அவர் எப்போ வருவாருங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருக்கு. சில பேர் வந்துட்டு இந்த ஒரு நவம்பர் 5 மேலே பார்த்தா அப்படின்னா அவைலபிள்னு சொல்கிறாங்க. இன்னும் அஃபீஷியலான அந்த ஸ்டேட்மெண்ட் வரல. ஆனால் என்னமோ பண்ணிக்கோங்க, இந்த 3 மேட்ச் மட்டும் லீக் மேட்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செமி அந்த மாதிரியான ஸ்டேஜில் உள்ளே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுடைய வேண்டுதலாக இருந்துட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருந்தேன். ஷ்ரேயஸ் அய்யர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே சூப்பர் பிளேயர், அதில் மாற்றமே கிடையாது. சஞ்சு சாம்சனாக ஷ்ரேயஸ் அய்யரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போட்டியே போயிட்டுருந்துச்சு. சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ஷ்ரேயஸ் அய்யர் உள்ளே வந்திருந்தார். பட் இருந்தாலும் இன்ஜுரியிலிருந்து அவர் ரெக்கவர் ஆகி வந்திருந்ததுனால இடையில ஒரு 2 மேட்ச் நல்லா பண்ணால் கூட இப்போ தடுமாறிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ அவருடைய அந்த இடம் வந்துட்டு ஏன் இவ்வளோ ப்ரெஷருக்கு உள்ளாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்லை, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஹர்திக் பாண்டியா இருந்தால் சூரியகுமார் யாதவ் அவர் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டுருக்காரு ஹர்திக் பாண்டியா பிளேஸ்ல. பட் இந்த எக்ஸ்ட்ரா பவுலர் அப்படிங்கிற பிரஷர் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய ஒரு பிளேயரை மிஸ் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஒரு பிரஷர் தான் இப்ப ஷ்ரேயஸ் அய்யர் மேல இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன? ஷ்ரேயஸ் அய்யர் வேணுமா வேண்டாமா? சோ அவர் வந்துட்டு இன்னும் சான்ஸ் கொடுக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.